ஏ கேஸ் ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் சும்மாவே இருக்குல்ல. ஸோ இந்த ஹோலில் நம்ம என்ன வந்து கனெக்ட் பண்ணலாம்? ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அல்ட்ராசோனிக் வச்சு நம்ம அப்டிக்கல் ஐடிங் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஸோ அப்டிக்கல் அவாய்டிங் ப்ளஸ் ப்ளூடூத் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் என்ன பண்ணலாம்? ஐயர் சென்சார் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஐயர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து லைன் ஃபாலோயிங் வந்து பண்ண முடியும் அண்டு எஜ் அவாய்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ லைன் ஃபாலோயிங் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எஜ் அவாய்டிங் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இப்படி போயிட்டுருக்கு அந்த குழி இருக்குது அப்படின்னா, ஸோ பின்னாடி இந்த இடத்துல கேப் இருக்குது, போனால் விழுந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா முன்னாடி போயிடும். ஸோ இதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்டிக்கல் அவாய்டிங் அண்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். என்னோட அசம்பிளிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆள் வச்சுட்டு அப்புறமே வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐயர் சென்சார் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணும், ரொம்பவுமே சிம்பிள் தான். ஸோ ஐயர் சென்சார் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D பிரிண்டட் ஒரு கேஸ் தான். அண்ட் இப்போ நம்ம இந்த ஐயர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்டினோவோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஐயர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த ஐயர் சென்சாருக்கு வந்து பார்த்திங்களா இதை வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா உடஞ்சதும் உடஞ்சிரும் சொல்ல முடியாது. ஃபூ. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஐயர் சென்சாரை வந்து இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் மறக்காமல் இந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பின்னில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் நான் வந்து எழுதியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அண்ட் போன வீடியோ பார்த்துட்டு என்ன ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது எரர் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன எரர்ன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்து காமிக்கும். நீங்கள் ஒன்ஸ் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது இந்த ப்ளூடூத்தோட 5 வோல்ட் பின்னை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அர்டினோவோடய வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வந்து வரும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ் எப்பயும் போல் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டு நம்மளோட டெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் கைஸ் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ கைஸ் இப்போ உள்ள காரோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ முதல்ல ப்ளூ அண்டு கிரேல் இருந்துருக்கும், ஒயிட் அண்ட் கிரேல் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ் எல்லாமே நான் வந்து வேறு கலரில் வந்து 3D பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஐஆர் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஐஆர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லெவலில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேட்டரிஸ் இந்த பேமெண்ட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அதை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போச்சுன்னா அப்படியே பண்ணி ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஆர் சென்சார், ஸோ அதில் நான் பொட்டன்ஷியல் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் தூக்கும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த மோட்டர் வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை, லைட்டாக மறுபடியும் மேலே தூக்கணும்னு ஆன் ஆகுது. இப்போ நான் கீழே டச் பண்ணல பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ் வந்து. இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது பண்ண தேவையில்லை. அண்ட் ஃப்ரண்ட்டில் அல்ட்ராசோனிக் சென்சாரும் கரெக்டாக ஒர்க் ஆகாதான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம ப்ளூடூத் வந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வால் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துருச்சு. இப்போது நமக்கு பின்னாடி இருக்கிற ஐயர் சென்சார் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி போகிறேன் பாருங்கள். பின்னாடி கேப் இருந்தது இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்துருக்கும்.